கிங்ஸ்மேனோட ட்ரைலரை பார்த்தேன், ரொம்பவே அந்த கிங்ஸ்மேன் கோல்டன் சர்க்கிள் ஸோ அந்த மாதிரி ஃபிலிமாக இருக்கும், ஒரு ஸ்பையான ஃபிலிம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட்டு இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலாகவே ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு கிளாசிக்கான மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ஒரிஜினல் ராஜா காலத்து கதையில் வந்து எப்போயும் ஒரு ஸ்வார்ட் ஃபைட் இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் தெரிஞ்சுது இட்ஸ் எ வார், அதாவது துப்பாக்கி அந்த மாதிரிலாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வால், அதாவது ஸ்வாடை வச்சு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓகே, ஸ்வாடை வச்சு சண்டை போடுறாங்கன்னா இது வேறு ஏதாவது கிங்ஸ்மேன் போல், நம்ம கிங்ஸ்மேன் தான் பார்க்குறோமாங்க ஒரு பெரிய டவுட் வந்தது. ஸோ கிங்ஸ்மேன் அது வந்து பார்த்தீங்கன்னா யார் ராஜாங்கிற மாதிரி ஒரு டைட்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த கிங்ஸ்மேன் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த முக்கியமான ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஸ்டோரி ஒரிஜின் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அவர் எப்படி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு போரில் ஜெயிச்சு இப்போதைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே கேத்த மாதிரி அது கிங்ஸ்மேனுங்கிற அந்த ஸ்பைக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. என்ன சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மையோட கழுத்து திருப்புறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில் ஒரு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அதுவில் போகிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வார்லேருந்து தப்பிச்சு அவர் யாரை தூக்கிட்டு போனார், அவர் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணார், அது எதுவுமே சொல்லாமல் கடைசியில் நம்ம கிங்ஸ்மேன் ஆக போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ட்ரைலர் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ட்ரைலரை வச்சு என்ன எதுவுமே சொல்ல முடியல. இது வந்து எதோட அடித்தளமாக எடுத்திருக்காங்கிட்டு ஒன்றுமா புரியல எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரீசெண்டாக வந்து கிங்ஸ்மேன் கோல்டன் சர்க்கிளை பற்றி தான் பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து டோட்டலாக ஒரு ஸ்பை ஃபிலிம் மாதிரி எடுத்திருந்தாங்க. பட் இந்த கிங்ஸ்மேன் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இது வந்து இது ஒரு சிவில் வார், வேர்ல்டு வார் அந்த மாதிரி ஒரு சீசனில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன் போட்டு இருக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க எல்லாருமே. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இது வந்து இன்னும் ஒரு வேர்ல்டு ஃப்ரீக்கான மூவியாக இருக்கும் போல். ஸோ இந்த வேர்ல்டு ஃப்ரீக்கான மூவிக்கு நான் எது நான் லவ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலர் கரெக்ஷன், அதை வந்து மனசுக்கு வந்து அமைதி கொடுக்குற மாதிரி ஒரு கலர் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்ல்டு ஃபிலிம்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பியன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கலர். ஸோ அந்த கலர் கலெக்ஷனுக்காக ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாகவும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த மூவியை பார்க்குறப்ப. பட் இந்த மூவி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்வாடு, கத்தி, சண்டை, ஐட்ரி செல்பாலாம் இருக்காரு. ஸோ அவங்க சண்டை போடுற மாதிரி பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் பாய் பாய்.